ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு பெலேகன் சேனல். இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ராயல் என்ஃபீல்ட் ரீபன் கிளாஸ் திருட்டியோட ஈஸி எப்படி கழட்டி கிளீன் பண்ணிட்டு மாற்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறாங்க. இதை கழட்டுறதுக்கு இந்த ரெண்டு சைடு வரக்கூடிய பாக்ஸை கழட்டணும். அதுக்கு 10 mm செட்டப், ஓபன் ஸ்பேர். தென்னமம் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்க டிஸ்கிரிப்ஷன் போட்டுறோம். அதனால் அதை நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துருந்துக்கலாம். அவ்வளோதான், அந்த செல் ஃப்ரீ பண்ணியாச்சு, இந்த செல் ஃப்ரீ பண்ணியாச்சு. இந்த த்ராட்டு பையில் ஒரு ஆக்சிலேட்டர் பாயிண்ட் இருக்கு பாருங்க, இது இந்த கிளாம்பு சப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதனால் இந்த ஆக்சிலேட்டர் பாயிண்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். 12 mm கீழே யூஸ் பண்ணிடணும், மேலே யூஸ் பண்ணியாச்சு, கீழே யூஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக கீழே வச்சாச்சு. இப்போ திருப்பி பிடிச்சிக்கிட்டு இதை மேலே வந்து எடுக்க வேண்டியதான். இந்த கிளாம் சப்போர்ட்டை லூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒயரை வந்து வெளியே எடுக்க முடியும். எடுத்தாச்சு. இந்த பர்ஜி வளர்ந்து வருவீங்களா அந்த டியூப்பு, இது ரொம்ப பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு க்ளிப்பை தள்ளி விட்டுருணும். இந்த சைடு வரல விட்டு வாக்கில் இப்படி வச்சு எடுத்தால் வெளியே வந்துடும். அவ்வளோ அங்கே எடுத்தாச்சு. இது ரிமூவ் பண்ணுறக்குரிய ப்ரைமரி ஸ்டெப் எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஃபோரம் மாலனட்டை யூஸ் பண்ணி நாம் எடுக்க வேண்டியதான். லெஃப்ட் சைடு லூஸு. இந்த ஃபோரம் மாலன் செட்டப் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஆக்சிலேட்டர் கேபிள், அந்த ஒயர், கிளாம்ப் சப்போர்ட் ரிமூவ் பண்ண இல்லைங்களா, ஜஸ்ட்டு அப்படியே மேலே எடுத்து ஃப்ரீ பண்ணி விட்டுணும். அப்போ தான் ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். இந்த ஃபோரம் ஃபாஸ்ட்னரை ஓரளவுக்கு இந்த கிளாம்ப் லூஸ் அளவுக்கு லூஸ் பண்ணால் போதும், ரொம்ப லூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ரெண்டுக்கு அந்த சைடு வருது, அந்த சைடு லூஸ் பண்ணும் ஃபோரமும். இந்த சைடு ஃபோரமும் ரெண்டையும் லூஸ் பண்ணிடலாம் கிளாம்புக்கு. ஈஸியை வெளியெடுத்துட்டு அதுக்கப்புறம் சைடு எடுத்துடலாம். அதுக்கு அந்த ரப்பர் டியூப் லைட்டாக இழுக்கணும். அந்த ஏர் சாம்பன் தோறதுங்களா அந்த ரப்பர் டியூப்பு, அதை உள்ளே கையை கொடுத்த வாக்கில் இப்போ நம்ம நோக்கி இழுக்கும்போது நல்லா கொஞ்சம் டஃப் கொடுக்க செய்யும். அதே மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் ஈஸியாக வெளியே வந்துடும். இதனுடைய அதிரண்டு, அதாவது இன்ஜின் பக்கத்தில் வர அங்கேயும் ஒரு ரப்பர் பூட் மாதிரி இருக்கும், அதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடும். இந்த ஒரு சைடு எடுத்தாவே அந்த சைடு ஈஸியாக எடுத்துடலாங்க. இப்போ இந்த சாக்கெட் வெளியெடுத்துடலாம். இது ப்ரெஸ் பண்ணுவாக்க வெளியெடுக்கணும். ஜஸ்ட்டு சாக்கெட்டில் கொடுத்துருக்கூடிய இந்த ரப்பர் பூட் ரிமூவ் பண்ணிட்டு அந்த சாக்கெட் கூட லிவரை ப்ரெஸ் பண்ணுவாக்க எடுக்கணும். எனக்கு வரல, அதனால் ஈஸியாக எந்த இடத்துல பிடிச்சிக்கணும் பாருங்க. சேஃபான முதல்ல பிடிச்சி அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணுவாக்கில் திருப்பி போட்டு நான் பண்ணியிருப்பேங்க. இது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணும், பார்த்து பண்ணும், ஏன்னா நம்ம ஈஸியாக டேமேஜ் பண்ணிடுவோம். ஆங்கிள் இப்படி தாங்க இருக்கணும், எடுக்கிறேன் அப்படின்ட்டு இந்த சாக்கெட் டஃப் கூட தான் செய்யும். அதனால் இப்படி சாச்சிடக்கூடாது. ஆங்கிள் மாறாமல் கழட்டணும், ஆங்கிள் மாறாமல் மாட்டணும். இது ப்ரெஸ் பண்ணுவாக்கில் கொஞ்சம் லைட்டு திருப்பி இப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெரிய தான் சாக்கெட்டை விட்டு ஈஸியாக பல எடுத்தாச்சு. அவ்வளோ ஈஸி கழட்டியாச்சு. இப்போ நான் கழட்டினா இப்படி இப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுங்க, ரோல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எப்படி கழட்டமோ அதே ஆங்கிள் மாறாமல் வைக்கணும். இல்லைனா ரோல் வெர்ஷன்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய கொஞ்சம் லாக் ஆகிச்சுன்னா அப்புறம் ஈஸியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் கூட போகலாம். ஆங்கிள் மாறாமல் தொடக்கணுங்க. நான் அவுட் சைடு தொடச்சி விட்டுறேன் லைட்டாக. நல்லா க்ளீனான கிளாத்தில் ட்ரை க்ளீன் தான் பண்ணும். நிறைய பேர் வெட் க்ளீன் பண்ணுவாங்க, எப்படி தெரியுங்களா? ஏதாவது சொல்யூஷன் மாதிரி வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெட் க்ளீன் பண்ணக்கூடாது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் சேம்பர் அந்த உள்ள வர பாசேஜ் இருக்கிறீங்களா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ஏர் போகக்கூடிய அந்த பாசேஜில் அந்த க்ளீன் பண்ணக்கூடிய சொல்யூஷனை போட்டு அப்படியே ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுடுவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாதுங்க. அது ரெக்கமெண்டும் கிடையாது, ஈஸி சேஃப்டியும் கிடையாது. க்ளீன் பண்ணலாம். பட்டர்ஃப்ளை வால், இன் அவுட்டு எல்லாமே க்ளீனான காட்டு குளத்தை வச்சு ட்ரையாக க்ளீன் பண்ணணும். உள்ள இந்த சைடு பாருங்கள் டஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. க்ளீன் பண்ண ஆட்டக்கூடாதுங்க, பொசன் மாறாமல் பண்ணணும். இந்த ஆங்கிள் மாறாமல் ஆட்டாமல் அப்படியே வச்சு பண்ணணும். டெபாசிட் பாருங்கள், இந்த துணியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 15,000 ரேஞ்சு தான் ஓட்டிருக்கிறேன், அதுக்கே எவ்வளோ கார்பன் டெபாசிட் ஆயிருக்கு. நான் இப்போ கேமரா காமிக்கிறேன் அப்படின்ட்டு சாட்சியெல்லாம் பண்ண முடியாதுங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே காட்டினா உண்டு. இந்த பெட்டிங் மரமாக சாய்க்காமல் செய்யணுங்கய்யா. சும்மா சும்மா சொல்கிறேன்னா ரீசன் இருக்குது. உள்ளே அரைக்குறையை க்ளீன் பண்ணால் கூட பரவாயில்ல, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு போட்டு திருப்பி புரட்டி எடுத்துகிட்டுக்கூடாதுங்க. இப்போ எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி ஆங்கிள் மாறாமல் இந்த ரெண்டு லப்பரில் இந்த ரெண்டு எண்டையும் உட்கார வைக்கணும். இந்த லப்பர் இருக்குதுங்களா, இந்த ஏர் ஃபில்டர் லப்பரு, இதை நல்லா அப்படி இழுத்து பிடிச்ச வாக்கில் இது எந்த வேணாலும் வளர்ச்சிக்கலாம். ஆனால் இதை மட்டும் எதுவுமே சேக் பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட்டு இந்த லப்பரோட இந்த காடி பாயிண்ட்டு கரெக்டாக இதில் நேராக மேட்ச் ஆகி இதை ஃபஸ்ட்டு உட்கார வைக்கணும். இந்த ஏசியோட செட்டப்பில் உட்கார வச்சுருங்களா, அந்த லப்பர் பேடில் அதில் ஒரு காடி மாதிரி இருந்துச்சுங்களே, அதே மாதிரி இந்த சைடும் காடி செட்டப்போட வரும். ஏசிக்கு ஒரு பின் மாதிரி அது ரெண்டையும் கரெக்டாக வச்சு உட்கார வச்சாச்சு. இப்போ இந்த ஃபோரம் டைட் பண்ணிட்டு அப்புறம் தான் மற்றதெல்லாம் பண்ணணும். இது எப்படினாங்க, இந்த லப்பர் இதுக்கு மேலே உள்ளே தள்ள முடியாது, ஏன்னா இந்த லப்பர் காடி வந்து இதுக்கு மேலே தள்ள விடாது. இங்கேயும் அதே தான், அதான் நம்மளோட பாயிண்ட். தள்ளும் போது ஃபோரம் டைட் வச்சிடலாம் கிளாம்பை, டைட் செட் டைட்டு.
பன் செட் அடிச்சிடலாம். இந்த சைடு தாங்க ஈஸியில் ஒரு டிப் இருக்கும், அது மூலமாக அந்த சைடில் லப்பரோட மேலே காடியை கனெக்ட் பண்ணுவோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த லப்பரில் வரக்கூடிய காடி இன்ஜினோட பாயிண்ட் இருக்கும். டைட் வச்சிடலாம், ஃபோர் எம்எம் ரைட் சைட் டைட்டு. சாக்கெட் மாட்டிடலாம், மாட்டும்போது ப்ரெஸ் பண்ண தேவையில்லைங்க, இந்த ரப்பர் சீல விலக்கி விட்டு வச்சு ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். லாக் பண்ணியாச்சு, இப்போ இந்த ரப்பர் போட்டு கவர் பண்ணிட வேண்டியதான். ஆக்சிலேட்டர் கேபிள் மாட்டிடலாம். இப்போ இந்த ஆக்சிலேட்டர் ஒயர் உள்ளே விடுறீங்களா, அப்போ இங்கே ஒரு பட்டை மாதிரி இருக்குதுங்களா, அந்த பட்டை, இந்த பட்டை வந்து இந்த காடியில் வந்து ஒரு பட்டை இருக்குது, இந்த காடி இந்த ஒயரோடது, இந்த ரெண்டு பட்டையுமே மேட்ச் ஆகி வர மாதிரி உட்கார வைக்கணும் நம்ம. இப்போ இந்த கீழே நட்டு உள்ள நட்டுருக்குதுங்களா, அதை ஒரு மரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பாலை ஃபிக்ஸ் பண்ண, ஒயரோட பாலை ஃபஸ்ட்டு உட்கார வச்சிட்டங்களா. இப்போ இப்படி மேலே எடுத்து வைக்கல போகும்போது ஃப்ரீயாக ஒரு மேலே தூக்கணும் நோக்கல் சைடில், அதுக்கப்புறம் உள்ளே ப்ரெஸ் பண்ண நோக்கல நம்ம இந்த ஃப்ளைவில் கொடுத்துடலாம். அப்புறம் இப்படி முறுக்கு நோக்கல் வச்சோம்னா அந்த ஒயர் உட்காந்துக்கும். இப்போ டைட் வச்ச வேண்டிதான். இந்த பிளேயருக்கு பார்த்தீங்களா, நம்ம ஆக்சிலேட்டர் ஃப்ரீ பிளே ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் வேணால் கட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இங்கே ரெண்டு முறை அங்கே ஒரு முறை, எந்த அளவுக்கு நம்ம கழட்டணுமோ அந்த அளவுக்கு சுற்ற வேண்டியிருக்கும். ஓஸ் மாட்டிடலாம், ரஃபுல்லாக உள்ள போகிற அளவுக்கு தள்ளிக்கிட்டுருணும். கிளாம்பை ப்ரெஸ் பண்ணி எந்த இது வந்துச்சோ அந்த இதை வச்சு அழுத்திட வேண்டிதான். இந்த பர்ஜி ஒரு டியூப் மாட்டியாச்சு, இந்த கிளிப் எந்த வந்துச்சோ அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நீங்கள் பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஏதாவது கே போகிறது அப்படின்ட்டு எம்எல்ஏட் போயிடுச்சு. அப்புறம் நம்ம கட்டாக மாட்டிங்கன்னு அர்த்தம். இந்த ஈஸியாக க்ளீன் பண்ணாலும் எனக்கு இருந்தால் டிஃப்ரென்ஸ் தெரியுது. முன்னாடி வந்து கொஞ்சம் சவுண்டு ஏற்றி இறங்கும், ஆனால் கொஞ்சம் நாளடைவில் அந்த டஸ்ட் இருந்தனால இறங்க மாட்டேன்ட்டு சவுண்டு. இப்போ ஏற்று அப்படியே மயிலாக இறங்குதுங்க, அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. வண்டி எது அடைக்கல, நான் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க. வீடியோ ஃபஸ்ட்டு முன்னுங்க யூடியூப் ஸ்ரீ வேணால் ஸ்லோ பண்ணி பார்த்துங்க. இந்த ஈஸியாக கழட்டி மாட்டும்போது அந்த ஈஸியாக எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது மாட்டுருங்க, ஏன்னா ஈஸியாக டேமேஜ் பண்ணிடுவோம். அதே சமயம் நம்ம ட்ரை க்ளீன் தாங்க பண்ணோம், வெட் க்ளீன் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு விஷயமே நம்ம ஷார்ப்பாக பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா ஈஸியாக கழட்டி மாட்டது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏதாவது டவுட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், க்ளியர் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி கழட்டமோ கழட்டும் போது பொசிஷன் பார்த்துக்கணும், அதாவது சாவி ஆஃப் சென்டர் ஸ்டாண்டு அந்த பொசிஷன் தான் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தாங்க மாட்டும் போதும். பொதுவாக நம்ம ஒரு விஷயம் கழட்டுறோம்னா அது எப்படி இருந்துச்சோ அந்த பொசிஷன் பார்த்துக்கணும், அதே மாதிரி மாட்டோம். அதாங்க கான்செப்ட். அவ்வளோங்க, ஈஸியாக ப்ராப்பராக கழட்டி ஆங்கிள் மாறாமல் க்ளீன் பண்ணி திரும்பி ஆங்கிள் மாறாமல் அப்படியே மாட்டியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சொல்லணும் சொல்ல மாட்டாலும் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வர மாதிரி பின் பண்ணுறோம். இப்போ நம்ம சேனல் புதுசாக வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனோட.